சீர் மன்றம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பல்வேறு நண்பர்கள் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு சீர் மன்றம்னாலே வந்து இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் போது முத நாள் போய் பாலாபிஷேகம் பண்ணுறது, போஸ்டர் ஒட்டுறது, இது மாதிரி வேலைகள் தான் நடக்கும். நான் அதனால் தொடர்ந்து முடியாது, அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதன் பிறகு திரு மகேஷ் அவர்களும் பாபு அவர்களும் திரு ராஜா அவர்களும் இல்லை, நம்ம நற்பணி மன்றமாக இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் இந்த என் பேரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நற்பணி மன்றம். தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு சிறப்பான பணிகளை, மக்கள் பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு எனக்கு வந்து மனசுக்கு மிக மிக ஒரு நெருக்கமான, ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் ஒரு சுய லாபம் உண்டு. என்னென்னா, இது என்னோட தொகுதியில் நம்மோட தொகுதி, நம்முடைய தொகுதிக்கு, நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக, மன்றத்தின் சார்பாக இதை செய்து கொடுத்ததற்கு அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி ஒரு 10-15 நாள் இருக்கும். தொகுதியில் தான் எம்எல்ஏ ஆஃபீஸில் இருந்துட்டு அப்போ தான் வீட்டுக்கு கிளம்பி போனேன். போய் 5வது நிமிஷம் தலைவர் எனக்கு ஃபோனில் அழைப்பு எடுத்தாங்க. எடுத்து உடனே கோஷாஸ்பத்திரி கிளம்பிப்போம். அங்கே வந்து ஒரு சிறுவர்கள், குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் இருக்கிற அந்த ஐசியூ வார்டில் வந்து தீ விபத்துன்னு கேள்விப்பட்டேன். உடனே கிளம்பிப்போம் அப்படின்னாங்க. நான் கிளம்புறப்பான்னு சொல்லி உடனே கிளம்பி 10வது நிமிடம் அங்கே வந்தேன். அடுத்து நான் வந்து வரும்போது நிலைமை ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு சின்ன தீ விபத்து தான், ஒரு ஏசி வெடிச்சிச்சு. இருந்தாலும் அந்த பகுதியில் இருந்த அந்த குழந்தைகளை எல்லாம் இன்னொரு அறைக்கு மாத்திரம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருந்த மருத்துவர்கள்லாம் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உண்மையாக அவங்களுடைய மனவேதனை, மனநிலை அவ்வளவு பதட்டமான சூழ்நிலை இருந்தாங்க. உங்களால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. அப்பொழுது என் கூட இருந்து எனக்கு நானே ரொம்ப பதட்டமாயிட்டேன். அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 35-36 குழந்தைகள், எல்லாம் பிறந்த குழந்தைகள், பிறந்த 5 நாள் ஆன குழந்தைகள், 6 நாள் ஆன குழந்தைகள். கண்டிப்பாக அவங்க பெற்றோர்களுடைய மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்பொழுது எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு தைரியம் கொடுத்தது வந்து அண்ணன் சேகர்பாபு அண்ணன் தான். அடுத்த நான் போய் 5வது நிமிஷம் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் இருந்தார். அங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் அழைத்து வரிசையாக அவங்க பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த அப்போ கொரோனா வந்து பெருந்தொற்று வந்து அப்போ 2வது அலை பீக்கில் இருந்துச்சு. அதனால் கொண்டு போய் குழந்தைங்களை வந்து காட்டுறது வந்து எல்லாரையும் ஒரே நேரத்தில் கூட்டி போய் காட்ட முடியாதுன்னு, ஏன்னா அந்த தொற்று அதிகமாகிடும், அந்த குழந்தைங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோராக எல்லாம் நடந்தது. ஒன்று நிறைய ஒரு 10-10.5 மணி இருக்கும். விடிய விடிய நானும் சேகர் பாபன் தான் அங்கே இருந்தோம். தலைவர் வந்து ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார், நான் வரட்டுமா, நாங்கள் வரணுமா அப்படின்னு. நானும் சேகர் பாபனும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா குழந்தைங்களும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தலைவர் வந்து அந்த அளவுக்கு நல்ல 10-11 மணி அந்த அளவுக்கு மக்கள் மீதும், அந்த குழந்தைகள் மீதும், அந்த பெற்றோர்கள் மீதும் அவ்வளோ அக்கறை கொண்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அதன் விளைவு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா 2வது அலையே நம்முடைய தலைவருடைய அறிவுரையின்படி நம்முடைய மாசுவண்ணன் மருத்துவத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இந்த 2வது அலையும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். கண்டிப்பாக எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான், இந்த கொரோனாவை வென்று எடுக்கணும்னா ஒரே வழி வந்து ஊசி தான். அந்த கொரோனா தடுப்பூசியை விரைவாக எல்லோரும் பெற்று நம்ம செலுத்தி கொண்டு, நேற்று கூட இன்னைக்கு ஒரு நாளும் சேப்பாக திருவள்ளி தொகுதியில் வந்து தடுப்பூசி முகாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை சிறப்பாக செயல்பட்டு கொடுத்துக்கூடிய என்னுடைய வட்ட செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, தமிழகத்திலேயே அதிகமான தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி கொண்ட தொகுதினா அது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி தான். அதன் கிட்டத்தட்ட 120,000 பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம்னா அதுக்கு ஒவ்வொரு கழக உறுப்பினரும் இந்த பகுதியிலேயே, இந்த தொகுதியிலே ஒரு கேம்பும் ஒரு நாளும் போட்டு மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். விரைவில் அத்தனை பேருக்கும் தடுப்பூசியை போட்டு ஒரு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் நம்மிடத்தை பிரிந்து 3 ஆண்டுகளானாலும் அவருடைய மறுஉருவமாக அவர் கலைஞர் ஆட்சியை நம்முடைய தலைவர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை பெருமையோடு கூறிக்கொண்டு, இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், மருத்துவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றும் இல்லை, ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். அந்த மே 26 இரவு நடந்த அந்த ஒரு தீ விபத்தில் வந்து அந்த பெற்றோர்களை நாங்கள் சமாளித்தோம். பெற்றோர்களை நானும்
சேகர் பாபனும் ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை. இயற்கையாகவே இப்படிதான் இருக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும். நாங்கள் சமாளித்தோம்னாலும் அந்த ஒரு ஒரு குழந்தையும் அவங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, எந்த விபத்தும் எந்த பலியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு சிறப்பாக பணியாற்றிய அந்த அத்தனை மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகிறோம். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அத்தனை பேருக்கு தெரியும், ஆனால் மருத்துவர்களை தான் நான் கடவுளாக பார்க்குறேன். இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும், அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளை காப்பாற்றி உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகிறேன். அதில் அன்றைக்கு சிறப்பாக பணியாற்றிய சிவக்குமார் திரு ஜெயக்குமார் அவர்களை வந்து அடுத்த நாளே தலைவர் அவர்கள் நேரில் வரவழைச்சு அவங்க குடும்பத்தை சந்தித்து அவங்களுடைய பாராட்டுன்னு தெரிவித்தாங்க. மீண்டும் உங்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக மீண்டும் அந்த மருத்துவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்தேன்.